ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேரீஸ் லேண்ட். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. ஆமாம், நாங்கள் ஊருக்கு தான் போகிறோம். கிட்டத்தட்ட 7 மாதம் முடிஞ்சிடுச்சு நாங்கள் வந்து இங்கே மறுபடியும் ஊருக்கு போகிறோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எதனால் ஊருக்கு போகிறோன்னு. இனி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸுக்கு தான் வந்திருக்கேன், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்னு. நான் எல்லா வீடியோஸ்லேயும் மறுபடியும் ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இங்கே காஸ்ட்லி தான், ஆனாலும் ஏதாவது ரொம்ப பிடிச்சா ஏதாவது வாங்கலான்னு தான் ஹுலுமாலையில் இருக்கிற அஸ்டர்ஸ்ங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நான் முன்னாடி இங்கே வர நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வர நேரம் ஏதாவது பொருள் வாங்கலான்னு இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் வந்தால் இதை விடைக்குமே டபுள் மடங்கு காசாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நார்மல் ரேட்டுக்கு கிடைக்குது. ஆனால் எல்லா பொருளும் அப்படி கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது புதுசாக வித்தியாசமாக இருந்தால் வாங்கலான்னு தான் நான் இந்த கடைக்கே வந்தேன். முன்னாடி நம்ம அப்பா ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் இந்த ஃபாரினுக்கு போயிட்டு வர மேக்ஸிமம் இந்த அராப் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. அங்கேருந்து வர நேரம் வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருள், அதாவது இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே மால்தீவ்ஸில் அந்த மாதிரி வாங்க முடியாது. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுக்கு ப்ரைஸையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்னு. இங்கே உள்ள மால்தீவியன் ருஃபியால் தான் ஒட்டியிருக்காங்க. நம்ம இந்து 5 போட்டால் நம்ம ஊர் காசுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட எல்லாமே 5000-10000 ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். எப்படியுமே இதெல்லாம் வாங்க போகிறதில்ல, சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரை மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்காது. சாம்சங், சோனி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. கொஞ்சம் நார்மல் என்ன சொல்கிறது, மீடியா, அப்புறம் TCL இந்த மாதிரி சின்ன ஹைசன்ஸ் இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே இருக்குது, வேஃபிள் மிஷின், அப்புறம் ஏர் ஃப்ரையர் அப்படின்னு நிறைய எல்லாமே இருக்குது மேக்ஸிமம். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. என் பொண்ணுமே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தா, என்னன்னு தெரியாமல் கூட கேட்டுகிட்டே இருந்தா. எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்புறம் நிறைய கேண்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஸ்மெல்லெல்லாம் வரக்கூடிய கொஞ்சம் அந்த சென்ட் மாதிரிப்பட்டது. அப்புறமா சீக்ரெட் டைரின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் வந்து லாக்கு, கீ எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக அழகாக தான் இருந்துச்சு. அப்புறமா ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த நெக் பில்லோலாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகிற நேரம் நம்ம கழுத்துலலாம் மாட்டிட்டு கம்ஃபர்டபுளாக தூங்கக்கூடிய பில்லோ. நமக்கு தான் 45 மினிட்ஸ் தானே ஜேர்னி, எதுக்கு தேவையில்லாமல் வாங்குகிறோன்னு வாங்கலை. அப்புறமா இந்த லேம்ப் பார்த்தேன், நைட் லேம்ப் ப்ளஸ் நம்ம ஏதாவது நைட்டு பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா, அதாவது கொசுவெல்லாம் வந்துச்சுன்னா சாகுற மாதிரி அந்த ஒரு லைட்டு 2-in-1 இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே 169 ருபியா போட்டிருந்தாங்க. நம்ம ஊர்லேயுமே கிடைக்கும், இருந்தாலும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு இந்த லேம்பை எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் பெருசாக வாங்கலை, அந்த நைட்லாம் மட்டும்தான் எடுத்தேன். அப்புறம் என் பொண்ணுமே இந்த மாதிரி பிரின்சஸ் மாதிரி தலையில் வைக்கிற க்ரௌன் மாதிரி ஒன்று கேட்டால், அதையும் வாங்கி கொடுத்தேன். அது 20 ருபியா தான். அப்புறம் நாங்கள் இங்கே ஷாப்பிங் அப்படியே முடிச்சிட்டோம். நம்ம வாங்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இங்கே டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஹைசன்ஸ், ஸ்கைவர்த், TCL இந்த 3 பிராண்டுமே தான் இருந்துச்சு. இந்த ஃபேனை பாருங்களேன், இந்த மீடியா கம்பெனியோட ஃபேனு. நம்ம ஊரில் 1000 ரூபாய்க்கெல்லாம் நல்ல பிராண்டட் ஃபேன் கிடைக்கும், ஆனால் இதுவுமே 1000 ருபியா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் ட்ரெஸ்ஸுமே மெயினாக இங்கே எடுக்க மாட்டேன், ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதாவது தாய்லாண்ட் ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் பொண்ணு உண்டியலில் கொஞ்சம் காசு சேமித்து வச்சுருந்தா, அந்த காசில் அவளுக்கே தேவையான திங்ஸை ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு செப்பலும் எடுத்து கொடுக்கலான்னு அந்த கடைக்கு வந்திருந்தோம்.
இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. பேசிக்காக எங்கள் மால்தீவ்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய கடையெல்லாம் இருக்காது, ஆனால் இது கிட்ஸுக்குன்னு தனியாக மால்தீவ்ஸில் மாலையில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு நேம் கூட பார்த்தீங்கன்னா த ஐலண்ட் கிட்ஸுன்னு ஒரு கடை. ரெண்டு ஷாப் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில், பேபி கேர்ளுக்கும் பேபி பாய்க்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு இல்லை. இங்கேருந்து என்னோடய பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோம். அப்படியே செப்பல் செக்ஷனும் பார்க்கலான்னு மேலே போனோம். மேலேயுமே செப்பலெல்லாம் நிறையா க்யூட் க்யூட்டாக நிறைய செப்பல் இருந்துச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா தாய்லாந்து ப்ராடக்ட்ஸ் தான். இங்கே உள்ள கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஊர் கடைகள் மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான ரீத்து, போ, அப்புறம் செயின், பேங்கிள்ஸு அப்படி கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க. நானுமே ரெண்டு மூணு போ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே அது மட்டும் கிடையாது, பேக்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்லேருந்தே இருக்குது. பிறந்த நியூபார்ன் பேபியிலேருந்து எப்படியும் ஒரு 12-13 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு பாய் கேர்ள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கும் தேவைன்னா அந்த கடையை ஒருக்கா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா தனியாக ஷூ செக்ஷன் வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எல்லா சைஸ்லேயுமே மேக்ஸிமம் இருந்துச்சு. எனக்கு எல்லா ஷூஸுமே கிட்டத்தட்ட பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி பெரியவங்களுக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா கடையிலையுமே ரேட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி சொல்ல முடியாது. சில கடைகளில் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம தேடி தேடி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் இங்கே. ஃபைனலாக என் பொண்ணுக்கு ஒரு ஷூஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டிக்கு நம்ம ஊர்லேயும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 100-200 கூடுதல் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ஒரு ஷூ, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி பாப்பா பிறந்திருக்கு, அந்த பாப்பாக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி மூணு திங்ஸ் தான் எடுத்தோம், வேறு பெருசாக எதுவும் எடுக்கலை. இங்கேயும் ட்ரெஸ் பர்ச்சேசிங் முடிஞ்சிட்டு எனக்கெல்லாம் எந்த ட்ரெஸ்ஸுமே வாங்கலை. ஏன்னா இங்கே பெரியவங்களுக்கு பெரிய அளவில் நல்லாவும் இருக்காது, ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம மால்தீவ்ஸ்லேருந்து ஊருக்கு மேக்ஸிமம் எல்லாரும் வாங்கிட்டு போகிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த டின் ஃபிஷ் தான். அதாவது இந்த சூரை மீனை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. கார்லிக் ஃப்ளேவர், பெப்பர் ஃப்ளேவர், பிரெயின் ஆயில், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் கொண்டு கொடுத்தாலுமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக குக் பண்ணிடலாம். இது எப்படி குக் பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ வேறு போட்டிருப்பேன். ரேட்டும் கொஞ்சம் 10 ருபியா 15 ருபியா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். மால்தீவ்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அந்த கேபாப் ரொம்ப ஃபேமஸ் ஆன மாதிரி இங்கேயுமே அந்த கொரியன் வேவ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த கொரியன் நூடுல்ஸ் தான், ஸ்பைசி ரேமன் இப்படின்னு ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேருமே இதை வாங்கி சாப்பிடவும் செய்கிறாங்க. பர்ஃப்யூம் ஏதாவது எடுக்கலாம், கொஞ்சம் சீப்பாக எடுக்கலாம் தான் அந்த கடைக்கு வந்தோம். அந்த கடை பார்த்தீங்கன்னா ஹுலுமாலையில் இருக்கிற எஸ்ஜே மால் தான். நான் போன வாட்டி ஊருக்கு போகிற நேரம் இங்கேருந்து தான் நிறைய சீப்பாக நிறைய வாங்கிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பர்ஃப்யூம் எல்லாம் இல்லை, இருந்ததுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இங்கே எதுவுமே வாங்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. பர்ஃப்யூம் கலெக்ஷனும் சரி, மற்ற மாதிரி குட்டி குட்டி அந்த அக்தர் ஆயில் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு. பெரிய அளவில் கலெக்ஷனுமே இல்லை. பெர்ஃப்யூம் வாங்குகிற ஆப்ஷன் அப்புறம் கைவிட்டுட்டோம். மாலையிலேருந்து ஏதாவது நல்ல ஷாப்பில் போய் வாங்கலாம், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கலான்னு இங்கேருந்து நாங்கள் வாங்கலை. அங்கே சாக்லேட்ஸுமே இந்த வாட்டி எதுவுமே சுத்தமாக கிடையாது, அதனால் வேறு கடைக்கு தான் போய் ஆகணும். என்ன தான் இங்கே சாக்லேட்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம வாங்காமல் போக முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் நம்ம ஊர்க்காரங்க எப்படியும் சாக்லேட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த கவுன்லைன் ஷாப்புக்கு தான் வந்திருந்தேன். இதுவுமே போன வாட்டி நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க கவுன்லைன் ஷாப்பில். இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கும்னு தான் வந்திருந்தேன். ஆனால் பெரிய அளவில் ஆஃபர்ஸ் கிடையாது. கொஞ்சம் நமக்கு தேவையான சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக நமக்கு தேவையான அந்த சாக்லேட்ஸு, அப்புறம் பர்ஃப்யூமு, அப்புறம் நம்ம ஊரில் பெரியவங்களுக்கு தேவையான ஆக்ஸ் ஆயில், கோல்டு மெடல் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நாங்கள் ரெட் வேவ் மெகாமாலுக்கு போய் பார்த்தோம். அங்கேயுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. கொஞ்சம் தேவையானதை அங்கே வாங்கிட்டு அப்புறம் மாலையில் இருக்கிற ஃப்ரூட் ட்ரீ ஆப்பிள் கடையில் தான் மிச்சமான திங்ஸ் எல்லாம் வாங்கினோம்.
ஒரு வழியாக ஊருக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு கிட்டத்தட்ட. இனி ஜஸ்ட்டு பேக்கிங் மட்டும்தான் மிச்சம். ஏன்னா நாங்கள் நாளைக்கு கரெக்டாக காலையிலே எங்களுக்கு மார்னிங் ஃப்ளைட் இருக்குது 8:30 நாங்கள் கிளம்பிடுவோம். அதனால் பேக்கிங்கை நைட்டே பண்ணி வச்சுட்டா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டி எங்களோட லக்கேஜுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா ஊரில் நிறைய நாள் இருக்க போகிறனால நிறைய திங்ஸ்லாம் ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் திங்ஸுமே எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. அல்லாட்டி சாக்லேட்லாம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்போம். இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கியிருந்தோம் எல்லாமே. ஃபைனலாக குட்டியாக ஒரு சின்ன இது வாங்கியிருந்தேன். அது வந்து மால்தீவ்ஸாக நம்ம இருந்தோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ஷோகேஸில் வைக்கலான்னு. ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு, கிளாஸில் தான் இருந்துச்சு, தண்ணியெல்லாம் இருந்துச்சு. இதை கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணி உள்ளே கொண்டு போக முடியும். எல்லா திங்ஸுமே பேக் பண்ணி வச்சாச்சு. எங்கள் ரூமுமே ரொம்ப வெறிச்சோடியாக தான் இருந்துச்சு. எப்படியும் நம்ம ஊருக்கு போகணும்னு இருக்கோம், அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நாள் ஆனோடனே மால்தீவ்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இனி உள்ள வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்தியாவிலருந்தால் வர மாதிரி இருக்கும். அதுக்குன்னு மால்தீவ்ஸில் உள்ள அப்டேட்டும் கண்டிப்பாக கொடுப்பேன். இவ்வளவு நாள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.